அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. அடடே, ஒரு ஃப்ரேமில், ஒரு இடத்துல, பக்கத்தில் பக்கத்தில் எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் ஜனாதிபதி இருக்கிறத பார்த்தா எப்படிடா இப்படி அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். எதை பற்றி ரினோசா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எல்லாம் பொலிட்டிக்கல் தாங்க, இதெல்லாம் பொலிட்டிக்கல் லைஃப்பில் சகஜமாப்பா அப்படிலாம் சொல்லிட்டு போகலாம். அதெல்லாம் தாண்டி என்ன பிரச்சனை இருந்தாலும், அரசியலுக்குள்ளே என்ன பிரச்சனை அடிச்சுக்கிட்டு செத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பொதுவான ஒரு நிகழ்வு அப்படின்னு வரும்பொழுது, கலாச்சார நிகழ்வு அப்படின்னு வரும்பொழுது, நாங்கள் எல்லாம் ஒன்னாதாங்க நிற்போம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு உணர்த்தி இருக்காங்க முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான மகிந்த ராஜபக்சே அவர்களும், தற்போதைய எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாஸ் அவர்களும். வர்ற 19ஆம் தேதி நுவரெலியாவில் இருக்கக்கூடிய சீதா எளிய கோயிலில் ஒரு மகா கும்பாபிஷேகம் வந்து நடக்க போகுது. இந்த மகா கும்பாபிஷேகத்துக்காக கடந்த 15ஆம் தேதி இந்தியாவில் ராம ஜென்ம பூமியான அயோத்தியில இருந்து சரையு நதியிலிருந்து தீர்த்தங்களை அந்த நாட்டில இருந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எடுத்து வந்து என்ன பண்ணாங்கன்னா, இன்னைக்கு காலையில வெள்ளவத்தையில இருக்கக்கூடிய ஸ்ரீ மயூரபதி பத்ரகாளி அம்மன் ஆலயத்துல வச்சு அதை வந்து வணங்கி அதுக்குரிய சில சம்பிரதாய சடங்குகள் எல்லாம் செஞ்சு அதை ரத யாத்திரை மூலமாக நுவரெலியாவுக்கு வந்து கொண்டு போறதுக்குரிய ஏற்பாடுகள் வந்து நடத்தப்பட்டது. அந்த வகையில பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில வெள்ளவத்தை மயூரபதி ஆலயத்துல சஜித் பிரேமதாஸ் அவர்கள், சபாநாயகர் மகிந்தயா பாபேவர்தன் அவர்கள், மகிந்த ராஜபக்சே அவர்கள், ராதாகிருஷ்ணன் அவர்கள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் அதில் இருந்தாங்க. எல்லாருமே கலந்துக்கிட்டு அந்த நிகழ்வுல இருந்தது மட்டும் இல்லாம, அது செட்டியார் தெரு வழியாக போயிட்டு கோல்ஃபேஸ் ரோடால போயிட்டு நிறைய மக்கள் வந்து அந்த ரதத்தை வந்து கும்பிட்டு வழிபட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வழிபட்டு இருந்ததை வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போ இது அப்படியே எட்டையந்தோட்டை போயிட்டு கொட்டகலை போய் அந்த பூண்டுலோயா வழியாக போயிட்டு நாளைக்கு நுவரெலியாவில் இருக்கக்கூடிய சீதா எளிய கோயிலுக்கு சென்றடைய இருக்கு. ஸோ 19ஆம் தேதி மிகவும் பிரம்மாண்டமாக, அதாவது இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாமன், பல தூதுவர்கள் வந்து இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்டு இருந்ததை வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரு பக்கம் மகிந்த அவர்கள், ஒரு பக்கம் சஜித் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த ஒரே ஃப்ரேமில் ரெண்டு பேரையும் பார்க்கும் பொழுது என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, என்ன பேசிட்டு இருந்திருப்பாங்க, ஒரு ஹாய் கூட சொல்லியிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத தாண்டி பார்லிமெண்ட்ல என்னத்தெல்லாம் பேசுறாங்க. பட் ஒரு சில நிகழ்வுகள்ல வந்து முகத்தை திருப்பி வச்சுக்க முடியாதுல்ல, முகம் சுளிக்க முடியாத சில பொது தளங்கள்ல நம்ம வந்து பப்ளிக் டொமைன்ல இறங்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற இங்கிதம் தெரிந்தவர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அதோட இப்போ இந்த சீதா தேவியை வந்து சிறை வைத்த இடம் தான் சீதா எளிய டெம்பிள். நீங்க வந்து நுவரெலியா தாண்டி ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா ஹக்கலை சைட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஏரியாவில் எங்களுடைய சொந்தக்காரங்க வீடு இருக்கு. எப்ப நாங்க வந்து அந்த ரோட்ல போனாலும் அந்த சீதா எளிய கோயிலுக்கு கீழே போயிட்டு அதுக்கு கீழே ஒரு குட்டியா ஒரு ஆறு ஓடுது, அந்த இடத்துல போயிட்டு அந்த சீதா தேவி வச்சிருந்த அந்த சிறை வச்சிருந்த இடம் அசோகவனம், அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியாலாம் அசோகவனம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுக்குள்ள யாரும் போக முடியாது. பட் கட்டுக்கதைகள் நிரம்பி இருக்கு, அந்த காட்டுக்குள்ள போனா திரும்பி வர முடியாது. நிறைய பேர் அதுக்குள்ள போக ட்ரை பண்ணியிருக்காங்க. போனா அதுக்குள்ள ஏதோ ஒரு வகையான கொடி இருக்கா, அந்த கொடி வந்து காலில் மிதிப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம காட்டுக்குள்ளே சுத்தி சுத்தி இருப்போமா அப்படிங்கிற கட்டுக்கதைகள் அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. பட் நாங்க என்ன பண்ணுவோம்னா, அந்த கோயில் வளாகத்துக்கு போயிட்டு அந்த கீழே உள்ள ஆறு, அதுக்கப்புறம் அந்த ஆத்துக்கு மேல குட்டி அவர் பாலம் போட்டிருக்காங்க, அந்த பாலத்துக்கு மேல ஏறி அதெல்லாம் பார்ப்போம். செருப்போட வந்து நம்ம போக முடியாது, நம்ம போயிட்டு உள்ளுக்கு போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ இப்படி ரொம்ப அழகா வந்து அதை இது பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. அந்த ரோடால அகலை தாண்டி நம்ம போகும்போது ரொம்ப அழகா இருக்கும் சீதாளிய டெம்பிள். ஸோ அந்த மகா கும்பாபிஷேக நிகழ்வுகள் வந்து பிரம்மாண்டமாக நடைபெறுற அந்த சமயத்துல சீர்வரிசைகள், அதாவது என்னன்னா, தமிழகத்திலிருந்து வந்துள்ள ஆலய கோபுரங்களுக்கான கலசம், அயோத்தி சரையு நதி தீர்த்தம், நேபாள நாட்டில இருந்து சீதி அம்மனுக்காக சீர்வரிசை பொருட்கள் எல்லாமே இந்த கொழும்பு மயூரபதி அம்மன் ஆலயத்துல கொண்டு வந்து தரிசிக்கப்பட்டு தான் ரத யாத்திரை மூலமாக சீதாளிய டெம்பிளுக்கு வந்து கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த கேப்ல வந்து நேத்து பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச அவர்கள் சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இப்போ வந்து இந்தியாவில இருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து நம்ம நாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க, இது நல்லது கிடையாது. இதுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா, அயோத்தி ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த சேஸ்திர அறக்கட்டளின் பொருளாளர் சுவாமி கோவிந்த தேவ் குருஜி மகாராஜ் அப்படிங்கிறவர் வந்து நாட்டுக்கு வருகை தந்திருக்காரு. 9 இடங்களை, அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய 9 இடங்களை வந்து அபிவிருத்தி செய்வதற்காக $5 பில்லியன் அவர் இலங்கைக்கு வந்திருந்தாரு. இந்த 9 இடங்களையும் அறிமுகப்படுத்தி பின்னர், இலங்கையும் இந்தியாவையும் இருவேறு நிலப்பரப்புகள் இல்லை, இது எல்லாம் ஒரு தேசம்தான், இது மகாபாரதம் அப்படிங்கிறது வேற கதை, இப்போ அகண்ட பாரதம் அப்படிங்கிறதுக்கு இல்லை, நேபாளத்தையும் பூட்டானையும் கொண்டு வந்துட்டாங்க, இப்போ இலங்கையை வந்து கொண்டு வர போறாங்க
அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் ராமாயணத்தோட தொடர்பு பட்ட 21 இடங்கள் இலங்கையில் இருக்குது. ஸோ நம்ம இலங்கை இந்தியாவை வந்து இணைக்கிறதுக்கு பாலம் கட்டலாம் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு. இது வந்து நல்லதுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ராம ராவண விபீஷண நூதன கத்தாவு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து நேற்று எழுதியிருக்காரு. அதாவது ராம ராவண விபீஷணின் புதிய கதை அப்படிங்கிற ஒரு நூல் எழுதி இப்போ இவங்க வந்து இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் பிஜேபியினுடைய தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியோட சில நிகழ்வுகளுக்காக மலையகம் வர்றாங்க, ஸ்ரீராம ஜெயம் சொல்றாங்க, இப்படி பல நிகழ்வுகள் நம்ம நாட்டிலேயே அடிக்கடி வந்துட்டு இருக்கு. சுப்பிரமணியன் சுவாமிகள் அவர்கள் பிஜேபியிலேருந்து வரப்போது, அண்ணாமலை அவர்கள் வரும்போது, இப்படி அந்த பிஜேபியோட சம்பந்தப்பட்ட அரசியல் தலைவர்கள் இலங்கை வரும்பொழுது இந்த ராமாயணத்தோடு தொடர்பு பட்ட சில இடங்களை வந்து அபிவிருத்தி செய்யணும், அப்ப இந்தியாவில இருந்து இலங்கைக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க, வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதைத்தான் விமல் வீரவங்ச அவர்கள் சொன்னது என்னன்னா, இது நம்ம நாட்டுக்கு நல்லது கிடையாது, இது வேற பிரச்சனையில கொண்டு வந்து விடும். இப்ப இன்னைக்கு வந்து இந்தியாவில் பிஜேபி அரசாங்கம் தான் ஆண்டுட்டு இருக்கு. ஸோ பிஜேபி அரசாங்கத்தின் கீழே ஏனைய மொழி பேசுபவர்களுக்கு இப்ப தமிழுக்கு கூட ஒரு ஆப்பு தான். இப்ப ஹிந்தியில பேசுடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய சொல்றாங்கல்ல, தமிழ் தெரியாது போடா, ஹிந்தி தெரியாது போடா, ஏன்னா தமிழை வந்து இவங்க ஒழிச்சிட்டு ஹிந்தியை வந்து தேசிய மொழியாக்கணும் அப்படின்னு கூட அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்குள்ள அந்த அகண்ட பாரதம் அப்படிங்கிற அமைப்புக்குள்ள நேபாளம், பூட்டான், இலங்கை வந்துச்சு அப்படின்னா அது போறதுக்கு சாத்தியம் கிடையாது. அதாவது 29வது மாநிலமாக இலங்கையை வந்து இணைச்சு விடணும் அப்படிங்கிற மாதிரி தான் விமல் வீரவங்ச வந்து சொல்லியிருந்தாரு. ஆனாலும் வந்து ஒரு வகையில ஆப்பாக இருந்தாலும் ஒரு வகையில வந்து அதெல்லாம் நடக்கிறதுக்குரிய சான்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்வேன். அப்ப விமல் வீரவங்ச சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியாவில இருந்து வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த ராமாயணத்தோட தொடர்புபட்ட இந்த ஹோட்டன் சமவெளி, இந்த சீதா எலிய டெம்பிள், அதுக்கப்புறம் இந்த ஆஞ்சநேயர் கோயில், இப்படி பல இடங்களை, ராவண எல்ல பகுதி, இப்படி ஒவ்வொரு சில இடங்கள்ல போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, தமிழர்கள் தோசை கடைகளை போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில இருந்து வர சுற்றுலா பயணிகள் என்ன பண்றாங்க, அவங்களுடைய கடையில போய் தோசையை சாப்பிடுறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, இந்தியன் மணியிலேயே பே பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்ப அது மாத்திரம் இல்லாம இந்தியாவில இருந்து வரக்கூடிய இந்தியர்களுக்கு இந்திய மணியிலேயே பே பண்ணக்கூடிய சந்தர்ப்பம், அதுக்கப்புறம் வந்து சமஷ்டி ஆட்சி தான் வந்து இந்தியாவில வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி இலங்கையை ஒரு மாநிலமாக இணைச்சு இலங்கையை வந்து ஆள்றதுக்கு, அதை இந்தியாவினுடைய இறைமையின் கீழ், அதிகாரத்தின் கீழ் வந்து ஆள்றதுக்கு இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டது. அதோட வந்து பேராசிரியர் இந்துருக்காரே தம்மரத்ன தேரர், இவர் வந்து இலங்கையினுடைய பல்கலைக்கழக சமஸ்கிருத கற்கைகள் துறை தலைவர், இவரும் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, இப்ப அண்மையில வந்து ஸ்ரீராம ஜென்ம பூமியில இருந்து வந்துட்டு போயிருந்தாங்க, காசு எடுத்துட்டு வந்திருந்தாங்க, அந்த 5 பில்லியன் காசு எதுக்குன்னா, அந்த ராமாயணத்தோட தொடர்புபட்ட பிரதேசங்களை அபிவிருத்தி செஞ்சாக்க அங்க இருந்து பிஜேபி ஆட்கள், மத்திய அரசினுடைய ஆட்கள், மற்ற இதை தரிசிக்கிறதுக்காக, ராமரை தரிசிக்கிறதுக்காக, சீதையை தரிசிக்கிறதுக்காக, அனுமனை தரிசிக்கிறதுக்காக அங்கிருந்து வருவாங்க, வந்தா வந்து நம்மளுடைய மதம் வந்து இன்னும் விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கு. இது நம்மளுடைய பௌத்த நாட்டுக்கு கலாச்சாரத்துக்கு, பௌத்த நாட்டினுடைய கலாச்சாரம் வந்து அடியில போடக்கூடிய சந்தர்ப்பங்களாக கூட இருக்கும். இப்ப சீதா அலிய டெம்பிளுக்கு வந்து இவங்க சீர்வரிசை அனுப்பி வச்சிருக்காங்க. ஓகே, தீர்த்த இது வந்து, அதாவது அண்மையில வந்து அயோத்தியில் அமைக்கப்பட்ட ராமர் கோயில இருந்து தரிசிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு அந்த சரையு நதியில உள்ள அந்த தீர்த்தத்தை வந்து இங்க அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஓகே, எல்லாம் ஓகே. ஆனா அதை வச்சு இங்க வந்து இங்கேயும் ஸ்ரீராம ஜெயம் சொல்லிட்டு இங்கே ஹிந்தியில வந்து பேசி இங்கே ஆளுகைக்கு வர நினைச்சாங்கன்னா தான் அந்த ஏரியா மலையக மக்களுக்கு பெரிய பிரச்சனையாக அமையும். ஏன்னா இதுல நிறைய பேர் வந்து முருகனை வழிபடுறவங்க இருப்பீங்க, கிருஷ்ணனை வழிபடுறவங்க இருப்பீங்க, அனுமனை வழிபடுறவங்க இருப்பீங்க, ராமனை வழிபடுறவங்க இருப்பீங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு இந்து கடவுள்களை வந்து வழிபடக்கூடியவர்களாக இருப்பீங்க. இதுல பிரச்சனைக்குரிய விஷயம் என்னன்னா, இந்தியாவிலேயே ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லாதீங்க, ஓம் முருகான்னு சொல்லாதீங்க, எங்களுக்கு ராமர் மட்டும்தான் கடவுள், ராமருக்கு கீழே தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு இதா இருக்கு. இது அதை பத்தி பேச போனோம்னா பிஜேபியினுடைய ஆட்சி கொள்கையை வந்து இதுக்குள்ளதான் அடங்கி போயிருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே. 2-3 வீக்குக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு பலூனை என்ன பண்ணாங்கன்னா செஞ்சு அதுக்கு கீழே 4 ட்ரோனை கட்டி வச்சு அது வந்து பறக்குது, ட்ரோன்ல வந்து காத்தில் இல்லையா பறந்துட்டு இருக்கு, இவங்க வந்து கீழே இருந்து ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது சொல்றது பிரச்சனை இல்லை, அதுவே இனத்துவேசமாக மாறி ஏனைய மதங்களை வந்து அடக்குமுறை செய்ய நினைச்சாதான் அங்க வந்து அரசியல் வந்து பிளவுபடுத்தப்பட்டு அங்க வந்து ஒரு பெரிய பிரளயமே வந்து உருவாகுது அப்படிங்கறது வந்து சொல்லிக்க விரும்புறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் சீதாலய டெம்பிள்ல உள்ள மகா கும்பாபிஷேகமாக மட்டும் இருந்துட்டு போனா பிரச்சனை கிடையாது, இதுவே உள்வாரியாக பொலிட்டிக்கலி வந்து நகரக்கூடிய சில விஷயங்கள் இருந்துச்சுனாக்கா இன் ஃபியூச்சர் ஒரு 20-30 வருஷத்துக்கு
காலத்தில் இலங்கை ஒரு குட்டி நாடு, சம்டைம் ஆப்பு விழலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அதோட முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும், ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரர் இவருடைய செய்திகள் வந்து ரெண்டு நாட்களாக சோசியல் மீடியாவில் கடகடகடன்னு போயிட்டுருக்கு. என்னடா ஒரு ஆளை பிடிச்சி பப்ளிக்கில் வச்சு இப்படி அரைஞ்சிட்டா அந்த மனுஷன், கேட்க பார்க்க யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. கடந்த 14ஆம் தேதி இந்த ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரர் தன்னோட மனைவியோடையும் தன்னுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்களோடையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏர்போர்ட்டுக்கு வந்து போகிறாங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக. ஸோ வெளிநாட்டுக்கு போகும்பொழுது இவங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்த உடனே ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரர் என்ன பண்ண தன்னுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர் கொஞ்சம் பேரையும் கூட்டிட்டு தன்னுடைய மனைவியையும் கூட்டிட்டு ரெண்டு மூணு பேக்ஸையும் எடுத்துட்டு விமான நிலையத்துக்குள்ள வந்திருக்காரு. அதுக்கப்புறமா பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கையில துப்பாக்கி எடுத்துட்டு உள்ள வந்திருக்காங்க. ஏர்போர்ட்ல உள்ள ஊழியர் சொல்லியிருக்காரு, துப்பாக்கியோட வந்து நுழைய கூடாது, நீங்க இவர் யார் பிரசன்ன ரணவீரை பார்த்து நீங்க டிக்கெட்டை வந்து எடுத்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு வந்து கோவம் வந்துருச்சு. இப்போ அது மட்டும் பிரச்சனை கிடையாது, பிரசன்ன ரணவீரோட வைஃப் வந்து ரெண்டு மூணு பேகை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த பேகை வந்து ட்ரொலியில் வச்சு தள்ளி கொண்டு போய் போகணும் அப்படின்னா ஒரு 1000 ரூபா கொடுக்கணுமா, அதாவது ஒரு பேகுக்கு பார்த்தீங்கன்னா 4 பேகுக்கு வந்து 1000 ரூபா கொடுக்கணுமா, எடிஷனலாக நம்ம இன்னொரு பேக் வந்து கொண்டு போகணும் அப்படின்னா 250 ரூபா அந்த எடுத்துட்டு வர அந்த ஆளுக்கு வந்து கொடுக்கணும், அந்த ஊழியருக்கு வந்து கொடுக்கணும் நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே. அப்போ பிரசன்ன ரணவீரர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய மனைவி வச்சிருந்த பேகை எடுத்துட்டு வந்தவருக்கு 700 ரூபா கொடுத்துருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு 700 ரூபாயில் எனக்கு 1000 ரூபா வேணும் அப்படின்னு. இந்த வாய் தர்க்கத்தில் பிரசன்ன ரணவீரர் ஓங்கி ஒரு அற விட்டார் அங்கே உள்ள ஊழியருக்கு. இந்த அறவிட்ட வீடியோ என்ன ஆச்சுன்னா அங்கே உள்ள சிசிடிவி கேமராவில் வந்து பதிவாகி இது பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கு. அதுக்கப்புறமா இது வந்து நடந்தது முந்தின நாள் செவ்வாய்க்கிழமை நடந்தது, வெளியாகினது நேத்து, பெருசாக பேசப்பட்டது வந்து நேத்து. பிரசன்ன ரணவீரர் கிட்ட இலங்கையிலுடைய மிகப்பெரிய ஒரு ஊடகம் கால் பண்ணி கேட்டிருக்காங்க, இப்படி நீங்கள் அடிச்சிங்களா விமான நிலையத்தில் உள்ள ஊழியரை வந்து நீங்கள் அடிச்சிங்களான்னு சொன்னேன், ஆமாம் நான் அந்த டைமில் ரொம்ப கோவத்தில் இருந்தேன் அதனால நான் அடித்தது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் நான் ஒரு விஷயம் கேட்குறேன், ஒரு அமைச்சராக இருக்கிற பட்சத்தில் அரசியல் ஆளுமை ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் பொழுது அந்த பதவியை வச்சுட்டு அந்த பணத்தை வச்சுட்டு அந்த பண திமிரை வச்சுட்டு ஒருத்தனுக்கு கை நீட்டி அடிக்கிறது அப்படின்னாக்கா யாரும் கேட்க மாட்டாங்க. நாம பொலிட்டிக்கல் பவர்ல இருக்கோம், நமக்கு கீழே ஒரு இது இருக்கு, நமக்கு மேல ஒரு இது இருக்கு, இவங்கெல்லாம் நமக்கு கீழே உள்ளவங்க தானே, இவனெல்லாம் கேட்க எவனும் வரமாட்டான், யாரு நம்ம கை நீட்டினாலும் யாரும் நம்மளை கேட்க வரமாட்டான் அப்படிங்கிற அந்த தெனாவட்டி இருக்கிற பொலிட்டீஷியனுக்கு நல்ல ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினே. இதுக்கு முன்பாக ஒரு வருஷத்துக்கு முன்பாக சிறைச்சாலைகள் அமைச்சராக இருந்த அனுராத ஜெயரத்ன என்ன பண்ணாருன்னா அனுராதபுரையில் உள்ள சிறைச்சாலைக்கு தன்னோட ஹெலிகாப்டர் மூலமாக போயிட்டு ஒரு சிறைச்சாலை அனுராதபுரையில் உள்ள சிறைச்சாலைக்குள்ளே புகுந்து கைதிக்கு முன்னாடி துப்பாக்கியை வச்சு நீட்டிட்டு இருந்த நீட்டி அவரை மிரட்டின சம்பவங்கள் கூட பதிவாகி இருந்தது. அதுக்கப்புறம் பதவியிலேருந்து அவர் விலக்கப்பட்டார். ஸோ இப்படியான சில பொலிட்டீஷியனுக்கு அந்த தெனாவட்டி இருந்துச்சு அப்படின்னாக்கா அவனுக்கு ஆட்சியும் பிரச்சனை கிடையாது, மக்களும் பிரச்சனை கிடையாது, அவனுக்கு பணம் மட்டும்தான் பவராக தெரியும் அப்படிங்கிறது வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ பிரசன்ன ரணவீரர் இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டாலும் அவர் பண்ணது வந்து பிழை. இதுக்கப்புறமா எந்த ஒரு மினிஸ்டர் எந்த ஒரு அமைச்சர் மாறும் வந்து பப்ளிக்ல உள்ள ஒரு சர்வன்ட் அதாவது பப்ளிக் ஊழியரை வந்து இப்படி செய்யக்கூடாது. ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே வச்சு ஒத்தனை கழுத்தை பிடிச்சி இழுத்து ஒருத்தன் அரைஞ்சிருக்கான் அப்படின்னா நான் மினிஸ்டர் என்னை யாரு கேட்பாங்க, உனக்கு வக்காலத்து வாங்க என்கிட்ட யாரு வரப்போறாங்க, என்கிட்ட யாரு வெள்ள நீட்டு பேச போறாங்க அப்படிங்கிற அந்த அந்த இதுதான் இந்த தலைக்கணம் தான், அது இல்லாமாகணும் இலங்கை பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட. அப்படி ஒத்தர் இருந்தாரு போய் சேர்ந்துட்டாரு, அடுத்தது இவர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயம் வந்து நான் கை சைடில் உங்களுக்கு வந்து காணொலிகள் காமிச்சிருப்பேன், நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் நிறைய பேருக்கு என்ன மேட்டர்னு தெரியல. அதோட நம்ம நாட்டில் வந்து அதிகமாக மழை பெய்துட்டு இருக்கு, கொழும்புலே ஆகட்டும் நாடு ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதிகமாக மழை பெஞ்சதுனால 8 மாவட்டங்களுக்கு வந்து மண்சரிவு அபாய எச்சரிக்கையை வந்து கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் பதுல, நுவரலியா, ரத்தினபுரி, கண்டி, மாத்துல, கேகல, கழுத்துறை இப்படி பல ஊர்களை வந்து மண்சரிவு அபாய எச்சரிக்கைகளை வந்து கொடுத்திருக்காங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஆனாலும் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து வெளியாகிருக்குங்க, உலகம் முழுவதும் வந்து வெப்பநிலையினால வந்து ஒரு ஆண்டுக்கு 1.53 லட்சம் பேர் வந்து உயிரிழக்கிறாங்களாமா அப்படிங்கிறத வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மொனாஷ் பல்கலைக்கழகம் வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்களாம். அதாவது இந்த புள்ளி விவரங்கள் 1990ல இருந்து 30 ஆண்டுகள் வரை வந்து எடுக்கப்பட்டிருக்கு, 90ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது இந்த ஆய்வின்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோடை காலத்தில் 1.53 லட்சம் பேர் வந்து இறக்குறாங்களாம். அவர்களில் 50% பேர் வந்து ஆசியாவில் தானே இறந்து போறாங்களா, ஆசியா கண்டத்தில்னு சொல்றாங்க. இதை மொனாஷ் பல்கலைக்கழகம் வந்து அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படும் 1.53 லட்சம் இறப்புகளில் இந்தியாவில் 20% வந்து ஆட்கள்
இறக்குறாங்களாம். வெப்ப சலன இறப்புகளில் இந்தியாவுக்கு அடுத்தபடியாக சீனா ரஷ்யா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்களாம். சீனாவில் உயிரிழப்பு 14% வந்து வெப்பத்தால் உயிரிழக்கிறாங்க. ரஷ்யாவில் வந்து 8% வெப்பத்தால் உயிரிழக்கிறாங்க. மிக முக்கியமாக நம்ம வாழ்ற ஆசியா கண்டத்தில் தான் அதிகமானவர்கள் உயிரிழக்கிறாங்க இந்த வெப்பத்தினால். அதனால அதிகமாக தண்ணி குடிங்க, இளநீர் குடிங்க, உங்களுடைய உடம்பை வந்து ரொம்ப குளிர்மையாக வச்சுக்கோங்க, குளிர்மையான உணவுகளை சாப்பிடுங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். இதோட இந்த வெசாக் சீசன் அப்படி இல்லையா, வெசாக் சீசன் காரணமாக இந்த தன்சல் கொடுப்பாங்க. இந்த தன்சலில் வந்து கடலை, பருப்பு, இப்படி இந்த சமைச்ச உணவுகள், ஐஸ்கிரீமு இப்படி எல்லாம் கொடுப்பாங்க. சோறு பார்சல்லாம் கொடுப்பாங்க. நிறைய பேர் போய் அதுக்காக போய் சாப்பிட்றவங்களும் இருப்பீங்க. அப்படி சில நேரம் கொடுக்குற உணவுகள் வந்து பழுதடைந்த உணவுகளாக இருந்தால் நீங்கள் பிஹெச்ஐக்கு வந்து தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சுகாதார திணைக்களம் வந்து சொல்லி இருக்காங்க. ஸோ அந்த தன்சல் சாப்பிட்றதுக்குன்னே போகிற குரூப் இருக்கு இல்லையா, ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுப்பாங்க. அதை லைனில் நின்று சாப்பிட்றது நிறைய பேர் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்காக போகிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கொண்டு வந்த செய்தி வந்து இவ்வளவு தாங்க. எங்கள் ஏரியாவில் ரொம்ப மழை, கொழும்புல உங்கள் ஏரியாவில் எப்படி மழை பெய்தா? எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எங்களுடைய சேனல் சிஜிசி டாக் ஷாப் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. கீழே ஒரு லைக் பட்டன் இருக்குங்க, அதையே பார்த்துட்டு தட்டாமல் போகிறீங்க, அப்படியே தட்டி விட்டு போயிருங்களேன்.